வணக்கம் மங்கேற்கனி. அதாவது தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் செல்வ விநாயகர் புறத்தில் இருந்து மேலப்பாவூர் மற்றும் சுந்தரபாண்டியபுரம் வழியாக செல்வதற்கு ரயில்வே சுரங்கப்பாதை ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த சுரங்கப்பாதை என்பது சில மாதங்களாக கட்டி முடிக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் பெய்து வருவதால் ஒரு 7 அடி 8 அடி அளவுக்கு அந்த சுரங்கப்பாதையில் தண்ணீர் நிரம்பி உள்ளது. இந்த சுரங்கப்பாதையை அவசர தேவைக்காக தென்காசி செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய பள்ளியில் மாணவர்கள் எளிதில் கலக்கக்கூடிய இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த 3 நாட்களுக்கு மேலாக தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருது. இது குறிப்பாக நேற்று இரவும் முந்தானத்து இரவும் இந்த அதிகப்படியான மழை பெய்து வருவதால் இந்த சுரங்கப்பாதையில் சுமார் 8 அடி உயரத்துக்கு தண்ணீர் பெருகி உள்ளது. இதனால் வந்து எளிதில் கடக்க முடியாததால் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மற்றும் குடியிருப்பு வாசிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் இந்த பகுதியில் சிறிய மோட்டார் வைத்து அந்த தண்ணியை வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆனால் அது வெளியேற்றப்படுவதற்கு காலதாமதம் ஆவதால் அந்த குடியிருப்பு வாசிகள் அதிகப்படியான மோட்டார் பம்புகளை வைத்து விரைவில் இந்த தண்ணியை வந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர். ஏனென்றால் இது திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய பயணிகள் ரயில் மற்றும் செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய பயணிகள் ரயில் மற்றும் திருநெல்வேலியிலிருந்து பாலக்காடு விரைவு ரயில் என அது நிறைய அதிகமான வழித்தடத்தில் ரயில்கள் இயக்கப்படுவதால் அந்த ரயில் பௌர்த்தத்தின ரயில்வே கட்டை அடிக்கடி மூடப்படுவதால் எளிதாக இருசக்கர வாகனம் மற்றும் டூரிஸ்ட் கார்கள் செல்லக்கூடிய வழியாக அந்த பாதையை கடக்கிறதுக்கு விரைவாக அந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மழைநீர் தேங்கி உள்ளதால் அந்த பாதையை கடக்க முடியாததால் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி உள்ளனர். அதாவது அந்த குடியிருப்பு வாசிகள் என்ன ஒன்று கோரிக்கை வைத்துள்ளனர், அதாவது தெற்கு ரயில்வே மிக பெரிய ஒரு விஞ்ஞான ரீதியில் வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த தண்ணி தேங்குவது இந்த சமயத்தில் அதிகப்படியான இந்த தண்ணி தேங்காத அளவுக்கு மேல் கூடாத அமைப்பு இந்த தண்ணி தேங்காதவாறு வந்து இது வந்து அமைக்க வேண்டும். மேலும் இந்த மழைநீர் இந்த மழைக்காலங்களில் இந்த மழைநீர் தேங்காத அளவிற்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிகப்படியான பம்பு செட்டுகள் வைத்து இதை வந்து விரைவாக ஈடுபடுத்த வேண்டும், பணியாளர்கள் கொண்டு ஈடுபடுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கேற்கனி ராஜன் தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.